Why not? Why not me? Why not me now? These are the stepping stones towards the spirit of creativity and success. Avasarala Kanyakumari is the very embodiment of this spirit. She has enthralled the audience, I'm sure, all over the world. A dedicated service to create an interest and a good taste amongst the younger generation. I congratulate her for her enthusiasm. The one Rasiyana Kai Abdin Solva. So, Ava Vasta and the first album, I have given numerous other albums, both Kannadi classical and fusion and so forth. Video paakame edavadhu audio mattum kettingana. இப்போ என்னென்ன வாசிக்கிறாங்கிறத கன்னியாகுமரி மேடம் வாசிக்கிறாங்கிறத நிச்சயமாக உங்களால் சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு நாதம் கையில் ஆண்டவன் அவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிராண்ட் பண்ணியிருக்கான் காத்ரி அண்ட் கன்னியான்னு சொல்லி அந்த மாதிரி எல்லா ஊரில் உலக பூரா வந்து சொல்லலாம். ஒன்று என்ன வாசிக்கணும் வந்து இப்படி பார்த்த உடனே அந்த அம்மா தான் எனக்கு சொல்லுவார், இது வாசிங்கோ, இதுக்கப்புறம் இது வாசிங்கோ, இது இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் ப்ளஸ் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப நல்ல நல்ல மாதிரி பழகிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி. வாசிக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அந்த கான்சென்ட்ரேஷன் எங்கேயுமே இருபாது. அது என்ன வயலின் இப்படி பார்த்தாங்கன்னா இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. வயலினும் கையுமா பிறந்த மாதிரி ஒரு நேச்சுரல் வயலினிஸ்ட் கன்னியாகுமரி. எந்த அளவுக்கு மனசில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த வாசிப்பு புனிதமாக இருக்கும். ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து அதில் முன்னுக்கு வந்தால் அடுத்தபடி அதெல்லாம் அதை வச்சு என்னென்ன சந்தோஷங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஏற்பேன். ஆனால் கன்னியாகுமரி வந்து எல்லா சந்தோஷமும் வயலின் தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஹனி பீன்னு சொல்லக்கூடியது எப்படி பல புஷ்பங்களில் போய் தேனை சேகரித்து அந்த தேன் அடைக்கி கிடைக்கிறதோ அதே போல் பல வித்வான்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல அரிய அம்சங்களை எடுத்து தன்னுடைய ஒரு மேதாவிலாசத்தோடு கலந்து ஒரு பெரிய வித்வானாக விளங்கி கொண்டு இருக்கிறார் கன்னியாகுமரி அவர்கள். கன்னியா வந்து வயலினில் வந்து போ வச்சான்னு தேனாக கொட்டும் அப்படின்வா, அந்த தேனோட சேர்ந்து அந்த ஒரு ரீங்காரம், சொகுசு, ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு கிராஃப்ட்மென்ஷிப். ராஜா கையை வச்சா அப்படின்லாம் பாட்டெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கன்னியா கையை வச்சா அப்படின்னு பாடலாம் போல இருக்கு. யார் தலையில் அவள் கை வைக்கிறாளோ அவள் நன்னா வயலின் வாசிக்க ஆரம்பிச்சுடுறான். கன்னியாகுமரி இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன், ஷீ இஸ் எ லிவிங் லெஜண்ட். ஷீ ஹஸ் பீன் த மோஸ்ட் வெர்சடைல் ஃபீமேல் வயலினிஸ்ட் இன் த கர்நாடிக் மியூசிக் செக்மெண்ட் in the 20th century. Kanyakumari is a very important place in India. There only you can see the sunrise and sunset. She looks like always Kumari. She is maintaining Kanya. Her very life connotes that she is wedded to violin. A.Kanyakumari, wedded to violin. அவளை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ரிஷியை பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு ரிஷிகேஷில் உட்காந்து அந்த கேஞ்சஸில் உட்காந்து பாடுறவா மாதிரி இருக்கும். சில சமயம் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி அம்மன் முன்னாடி உட்காந்து பாடுறவா மாதிரி இருக்கும். ஷீ இஸ் எ கம்போசர், ஷீ இஸ் எ மியூசிஷியன், ஷீ இஸ் எ டீச்சர், ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் எ மியூசிகாலஜிஸ்ட், ஷீ இஸ் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஷீ இஸ் எ குட் ஹியூமன் பீயிங். தட் இஸ் த ரீசன் வை ஃப்ரம் ஹிமாலயாஸ் டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி இஸ் நோன் டுடே. It is very fitting, therefore, the contention of Sri Subbudu, the music critic. Her music glitters like the nose-ring of goddess Kanyakumari.
A.Kanyakumari, Wedded to Violin.